தூத்துக்குடி மாவட்டம் சாத்தன்குளம் அருகே உள்ள தேக்கன்குளம் பகுதியைச் சேர்ந்த பச்சைமாள் என்பவர் அவரது தோட்டத்தில் உள்ள ஒரு சொகுசு காரில் குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை மூட்டை மூட்டையாக பதுக்கி வைத்துள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் அங்கு சென்ற குற்றப்பிரிவு போலீசார் பச்சையம்மாளின் தோட்டத்தில் சோதனை செய்தனர். அதில் அவரது காரில் பதுக்கி வைத்திருந்த 55 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 3 செல்போன்கள், 1.53 லட்சம் ரூபாய் பணம், சொகுசு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.